கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 30:10-11 வசனம், உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன், உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் தமது சிறையிருப்பை மாற்றி நம்மோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என்ன விதமான சிறையிருப்பு இருந்தாலும் கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். ஒருவேளை வியாதியின் சிறையிருப்பாய் இருக்கலாம், பாவத்தின் சிறையிருப்பாய் இருக்கலாம், வறுமையின் சிறையிருப்பாவும் இருக்கலாம், பிள்ளைகள் ஏதோ ஒன்றிற்கு சிறைப்பட்டிருக்கலாம், கடனோ, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சிறையிருப்பு எப்பொழுது மாறும், எப்பொழுது கர்த்தர் மாற்றுவார் என்று நாம் கலங்கிக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நம்மை அவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது, நம் பாவ வாழ்க்கையை விட்டு திரும்பி அவரிடத்தில் அர்ப்பணித்து விட்டால் அவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன் என்று அன்போடு சொல்லுகிறார். நம்முடைய சிறையிருப்பை நிச்சயமாய் அவர் மாற்றுவார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கும் வாக்கை அவர் நிறைவேற்ற போதுமானவர். அவர் எல்லா விதமான கவலைகள், பாரங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதியுடன் பற்றி கொள்ளுவோம். அவர் எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து நிச்சயமாய் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றுவார். அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நீங்கள் களி கூறுவீர்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர், நீர் எங்களுடைய எல்லா சிறையிருப்பும் மாற்றி போட்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் விடுவித்து மீட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை பாதுகாப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.